நீட் தேர்வு அச்சத்தால் மாணவன் தனுஷ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் விடுதலை அரசின் வாய்ச்சவடாலால் மாணவ செல்வத்தை பெற்றோர் இழந்து தவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, விவரம் என்ன? கார்த்திகா, தமிழகத்தில் நீட் தேர்வினை நடத்தவிட மாட்டோம் என்று கூறிய விடியரசனுடைய வாய் சவடாலால் மாணவ செல்வத்தை இழந்து தவிக்கும் பெற்றோர் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கை மூலமாக உயிரிழந்த மாணவனுடைய தற்கொலைக்கு காரணமான திமுக அரசுக்கு கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில், திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாநிலம் முழுவதும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து என்பதுதான் என்று கூறியது என்றும், நீட்டை ரத்து செய்யும் வழிமுறைகள் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று, அவர்களது இளைஞரணி தலைவர் முதல் கடைக்கோடி பேச்சாளர் வரை தேர்தல் மேடைகளில் அதிமுக அரசிற்கு எதிராக வெற்று முழக்கமிட்டு மக்களை திசை திருப்பி தேர்தலில் வெற்றியும் பெற்றுவிட்டனர் என்று அவர் இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், கடந்த ஜூன் மாதம் சட்டசபையில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் தயாராக வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் என்று தான் கேட்டதாகவும், அதற்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மழுப்பலான பதிலை அளித்தார் என்றும், மேலும் நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பரிந்துரையின் பேரிலேயே மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிலளித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் நீட் தேர்வினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் குறித்து அறிய அமைத்த குழு உச்சநீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது என்றும், இந்த வழக்கிற்கு பதில் மனு தாக்கல் செய்த திமுக அரசு நீட் தேர்வினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி மட்டுமே இந்த குழு ஆராயும் என்றும், இந்த குழுவினுடைய பரிந்துரைகளை நீட் தேர்வு நடைபெறுவதற்கு எந்தவிதமான இடைவெளியும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாகவோ மத்திய அரசுடைய சட்டங்களுக்கு எதிராகவோ இந்த குழு அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், இது அரசினுடைய கொள்கை முடிவு, இதற்கு எதிராக யார் மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும், இந்த குழு அமைக்கப்பட்டதால் இந்த மனுதாரர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அளித்த 14 பக்க தீர்ப்பில் இந்த அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் உள்ள வாசகங்களை அப்படியே குறிப்பிட்டு, குழு அமைத்தது அரசுடைய கொள்கை முடிவு என்பதால் அதற்கு எதிரான இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்றும் கூறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவினருடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் திமுக அரசு குறிப்பிடவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவிற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்த நிலையில், ஏதோ அன்றைய இந்த அரசு தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்து விட்டது போல ஸ்டாலின் வானத்திற்கும் பூமிக்கும் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த 24 மணி நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்றும், அதற்கான வழி எங்களுக்கு தெரியும் என்றும் வாய்விரம் காட்டிய ஸ்டாலின் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக பாதம் தாங்கிகள் என்றும், எதிர்க்கட்சியான பிறகும் பிஜேபியினுடைய அடிமைகள் என்றெல்லாம் அரசியல் நாகரிகமின்றி அதிமுகவினர் மேல் பழி சுமத்தியுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், தேர்தலில் ஜெயிக்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பின் தற்போது வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு காரணம் மாநிலத்தினுடைய நிதிநிலை மோசம் என்று எப்போதும் போல் மற்றவர் தலையில் காரணத்தை சுமத்தும் இந்த அரசு நீட் தேர்வு தமிழகத்தில் நடைபெறாது, நீட்டை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும் என்று பொதுக்கூட்ட மேடையில் வாய்ச்சவடால் அளித்தவாறு கேலி சிரிப்பு சிரித்தபடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போதும் போடக்கூடிய முதல் கையெழுத்தே நீட்டிற்கு எதிரானது என்று, மாணவ செல்வங்களை வானத்தையே வில்லாக வளைப்போம் என்பது போல ஏமாற்றும் விதத்தில் பேசியதனுடைய விளைவுதான் இன்று மேலும் ஒரு மாணவ செல்வத்தை நீட்டிற்கு தாரை வார்த்துள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சேலம் மாவட்டம் மேட்டூர் கூடையூரைச் சேர்ந்த விவசாயி சிவகுமார் என்பவருடைய இந்த இரண்டாவது மகன் தனுஷ் ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி அடையாத நிலையில், அரசியல் தலைவனுடைய தேர்தல் பேச்சை நம்பி இந்த முறை நீட் தேர்விற்கு முழுமையாக தயாராகாமல் இன்று நடைபெறுகின்ற நீட் தேர்வை எதிர்கொள்ள அச்சப்பட்டு, இந்த முறையும் தோல்வியடைந்தால் தனது மருத்துவர் கனவு கலைந்து விடுமோ என்ற அச்சத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த கவலையும் மன வருத்தமும் அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், தமிழக மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பான தலைவராகவும் சமுதாயத்தில் எந்த ஒரு கருத்தை சொல்லும் போதும் அது சமுதாயத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும், அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன என்பதை முன்கூட்டி ஆராய்ந்து கூற வேண்டும் என்றும், அதை விடுத்து நீட் தேர்வு தமிழகத்தில் நடைபெறாது, அது தடுப்பதற்குண்டான வழிமுறைகள் எனக்கு தெரியும் என்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாங்கள் இடும் முதல் கையெழுத்தே நீட்டிற்கு எதிரானதான் என்று மாணவ செல்வங்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் தேர்தல் சமயத்தில் பேசியதனுடைய விளைவுதான் இன்று நாம் இன்னொரு மாணவ செல்வத்தை பலி கொடுத்திருக்கிறோம் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா, நடைபெறும் எனில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக அறிவுறுத்தி முறையான பயிற்சி அளித்து குழப்பத்தில் உள்ள மாணவர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அறிக்கை மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்ந்து தான் வலியுறுத்தியதாகவும், அதற்கு சரியான பதிலை கூறி மாணவர்களுக்கு முறையான பயிற்சி அளித்திருந்தால் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயதான தனுஷனுடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் நீட் தேர்வு நடைபெறுகின்ற நிலையில் நாளை சட்டமன்றத்தில் நீட் தேர்வினை எதிர்த்து இந்த அரசு தீர்மானம் கொண்டு வரப்போவதாக தற்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் என்றும், தான் ஏற்கனவே தெரிவித்தது போல ஒரே அந்த ஒரு திருக்குறளை அவர் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். அதாவது சொல்லுதல் யாருக்கு எளிய அறியவாம், சொல்லினுடைய வண்ணம் செயல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப அந்த அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்த நாங்கள் நீட் தேர்வு உட்பட தமிழகத்தை பாதிக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்து செயல்பட்டோம் என்றும், திமுகவினரை போல இதை நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இனியாவது மாணவ செல்வங்களுக்கு நீட் தேர்வு பற்றிய உண்மை நிலையை உணர்த்துங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகனை எழுந்து தவிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் சார்பாக அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கின்றார். கார்த்திகா.